ஆன்மை செய்தி. பல லட்சம் பேர் முன்னிலையில் நடந்து முடிந்த இன்னொரு படப்பிடிப்பை போல தாவக மாநாடு நடந்தேறியுள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஆஃபர் என்பது அரசியல் களத்தில் கடைசி அஸ்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இயன்றவரை மறைமுக செயல் திட்டமாகவும் இருத்தல் வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பண்டிகை காலத்து தள்ளுபடி விற்பனை போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அரசியல் உத்தி வெளிப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவுக்கு முன்னர் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்கிற அவசரகதியில் இப்படி அறிவித்து விட்டார்களோ என தோன்றுகிறது எனவும், ஆக்கப்பூர்வமான புதுமையான நிலைப்பாடுகளோ செயல் திட்டங்களோ அவற்றுக்கான புரட்சிகர முன்மொழிவுகளோ ஏதும் இல்லை என விஜயின் மாநாடு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விஜய் உரையில் வெளிப்படும் அதிகார வேட்கையும் அடையாள அரசியலும் பழைய சரக்குகளே என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்தில் பங்கு என அறிவித்திருப்பது யுத்த களத்தில் உரிய நேரத்தில் உரிய இலக்கில் வீசியதாக தெரியவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். பிளவுவாதத்தை எதிர்ப்பதாக கூறுவதன் மூலம் பாஜகவை எதிர்ப்பதை போன்ற தோற்றம் ஒருபுறம் இருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். பாசிச எதிர்ப்பை கிண்டல் செய்வதன் மூலம் பாஜக எதிர்ப்பு தேவையில்லை என்பதை போன்ற தோற்றம் இன்னொரு புறம், இது என்ன வகை நிலைப்பாடு என கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு அல்லது இந்தியாவை பொறுத்தவரையில் பாசிச எதிர்ப்பு என்பது பாஜக சங்பரிவார் எதிர்ப்புதான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் நடிகர் விஜய், அக்கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது தமிழக அரசியலில் தற்போது வரை ஒரு தலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில் ஒரு முரண்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறது என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே விஜயனுடைய அந்த மாநாடு முடிந்த அந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன், விஜயனுடைய இந்த பேச்சை நாங்கள் வரவேற்கிறோம், கூட்டணி ஆட்சி அது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று அவர் பதிவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து திருமாவளவனுடைய கருத்து என்ன என்பதை குறித்து பல்வேறு அரசியல் கட்சி விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தற்பொழுது ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் நடைபெற்ற தனது முதல் மாநாட்டில் ஆற்றிய உரையில் சில விளைவுகளை வெளிப்படுத்தியுள்ளார், சில நிலைப்பாடுகளை முன்மொழிந்துள்ளார். தனது கட்சி ஆளுங்கட்சியாக பரிணமிக்க வேண்டும் என அவர் ஆசைப்படுவது அவருக்கான சுதந்திரம், நம்பிக்கை. ஆனால் பரிணாமத்தில் பல்வேறு படிநிலை மாற்றங்கள் கடந்த பின்னரே உச்சநிலையை மாற்றத்தை எட்ட முடியும் என்பதை தவிர்க்க முடியாத அறிவியல் உண்மை. முதலடி மாநாடு, அடுத்த அடி ஆட்சி பீடம் என்பதாக அவர் விளைவது அதீத வேக்கையும் அசுர வேகத்தையும் கொண்டுள்ளதாகவும், அது புராண கதைகளில் வரும் வாமன் அவதாரத்தில் மட்டுமே முடியும். அவரது நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் வள்ளுவ பெருமானின் சமத்துவ கோட்பாட்டினை தனது முதன்மையான கொள்கை என உயர்த்தி பிடிக்கும் அவர், பெரும்பான்மை சிறுபான்மை என்னும் பெயரில் பிளவுவாதத்தை ஏற்பதில்லை என்று கூறுகிறார். இந்த நிலைப்பாடு பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கு எதிரானது என்பது போன்ற தோற்றத்தை காட்டுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது பாசிசம் குறித்து அவர் கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்கிறார். பாசிசம் என்பது பற்றி அவரது புரிதல் விளங்கவில்லை. அவங்க பாசிசம்னா நாங்க நீங்க என்ன பாயாசமா என ஆவேசமாக கேள்வி எழுப்புகிறார். பாசிச எதிர்ப்பாளர்களை கேலி செய்கிறாரா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல பாசிசத்தை எதிர்க்க வேண்டியதில்லை என்கிறாரா, எதிர்ப்பவர்களும் பாசிஸ்ட் தான் என்கிறாரா என்று பல்வேறு அடுக்கடுக்கான அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பிளவுவாதத்தை எதிர்ப்பதாக கூறுவதன் மூலம் பாஜக எதிர்ப்பை போன்ற ஒரு தோற்றம் ஒருபுறமும், பாசிச எதிர்ப்பை கிண்டல் செய்வதன் மூலம் பாஜக எதிர்ப்பு தேவையில்லை என்பது போன்ற ஒரு தோற்றமும் இன்னொரு வகை நிலைப்பாடாக இருக்கிறது என்று பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல திமுக எதிர்ப்பும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துதலுமே அவரது
அதிவிரைவு விளைவாக வரலாற்று முன்மொழிவாக உள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிகார வேட்கையும் அடையாள அரசியலும் பழைய சரக்குகளே என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். குடும்ப அரசியல் எதிர்ப்பு, ஊழல் ஒழிப்பு போன்றவைகள் பழைய முழக்கங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆக்கப்பூர்வமான புதுமையான நிலைப்பாடுகளோ செயல் திட்டங்களோ அவற்றுக்கான புரட்சிகரமான முன்மொழிவு எதுவும் இல்லை என்று திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தத்தில் பல லட்சம் பேர் முன்னிலையில் நடந்து முடிந்த இன்னொரு பழபிடிப்பை போல் இந்த மாநாடு நடந்தேறியுள்ளது என்று அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடன் விசிக ஒரு கூட்டணியை ஏற்படுத்தும் என்று பல்வேறு யூகங்கள் வெளியாகியிருந்த நிலையில அந்த யூகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திருமாவளவனுடைய இந்த அறிக்கை என்பது இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.